ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தது ஒரு குண்டலினி யோகம் அப்படிங்கிற பயிற்சியை, ஒரு இல்லறத்தில் இருக்கின்றவர்கள் எப்படி சிறப்பாக பயிற்சி பண்ணுவது, அதற்கு உடலை எப்படி தயார்படுத்திக்கணும், மனசை எப்படி தயார் பண்ணிக்கணும், மூச்சோட்டத்தை எப்படி தயார் பண்ணிக்கணும், வாழ்க்கையில் எப்படி ஒரு ஒழுக்க நெறியை ஏற்படுத்திக்கிடணும். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 11 பகுதிகள் பார்த்துருக்கோம். இதை புதிதாக பார்க்கின்றவர்கள் நமது மெகா டிவி யூடியூப்பில் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். இது இன்றைக்கு 12வது பகுதியாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு முழுமையான ஒரு அந்த குண்டலினி யோக பயிற்சி செய்வதற்குரிய அந்த பயிற்சிகளை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நம்ம சின்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இந்த உடலையும் மனதையும் உயிரையும் இயக்குவது உயிருக்கு உயிராக இருப்பது உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது வித்து, அந்த உயிர் சக்தி, அந்த செமன், அந்த வித்தாற்றலை நாம் சரியாக எப்படி பயன்படுத்துகிறோம், அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் பிரம்மச்சரியம், இல்வாழ்வான், வானப்பிரசவம், சன்னியாசம், மாணவ பருவத்திலிருந்து அந்த உயிர் சக்தியை நாம் பாதுகாத்துக்கிடணும், அந்த உயிர் ஆற்றலை சிறப்பாக பாதுகாக்கணும்னா புலன்கள் நமது கட்டுக்கோப்பில் வரணும். அந்த மாணவ பருவம் முடிந்து பிரம்மச்சரியம் முடிந்து அதற்கு அடுத்த கட்டம் இல்வாழ்வான். அந்த இல்வாழ்க்கையில் நல்ல குழந்தைகளை ஈன்றெடுப்பதற்கு அந்த உயிர் ஆற்றலை பயன்படுத்துகின்றோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையும் செய்து அது செய்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த பயிற்சிகளை பண்ணிக்கிடணும். அந்த மாதிரி திருமணமானவர்கள் மாதம் 2 முறை கூடுவதாக அந்த யோக சாஸ்திரப்படி கூடிக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த உயிர் ஆற்றலை ஓஜஸாக மாற்றுவதற்கு நாம் முழுமையான நிலையில் இருக்கணும். அப்புறம் இருக்கும் பொழுது வானப்பிரசவம்னு சொல்லக்கூடிய 3வது நிலை, குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையும் செய்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க நமக்குள் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலை நாம் ஒரு பெரிய அற்புதமான ஓஜஸா தேசஸாக மாற்றுவதற்கு அந்த தவநிலைக்கு செல்கின்றோம். கடைசி நிலை சன்னியாசம் அப்படிங்கிறது, அந்த உயிராற்றல் முழுக்க முழுக்க உடலில் கட்டியாக தங்கிவிடும், உடலும் மனமும் கரைந்துவிடும், இந்த உடலே ஒரு பெரிய ஆலயமாக மாறிவிடும். அப்போ இந்த நிலைக்கு நாம் போகணுங்கிறத நம்ம வாழ்க்கையினுடைய கோட்பாடு, யோக கோட்பாடு. இதில் நீங்கள் இந்த பயிற்சிகளை பகுதி 1லிருந்து 9 வரைக்கும் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு குண்டலினி யோகம் கைகூடுதோ இல்லையோ, முதல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மனசு சாந்தமாக இருக்கும், உங்களது எண்ணம், உங்களது சொல், உங்களது செயல் பிறருக்கு தீங்கு விளைவிக்காது. அப்போ நீங்கள் நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை, நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெற்று ஒரு மா மனிதனாக வாழ முடியும். அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வரும்பொழுது இயற்கையினுடைய எல்லா ஆற்றலும் நமக்குள்ளேயே இருக்கின்றன என்பதை நாம் முழுமையாக உணர முடியும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, ஏற்கனவே ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டு வந்திருக்கோம், அந்த பகுதியெல்லாம் கரெக்டாக பயிற்சி பண்ணிவிட்டு இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த ஏறு நிலை இறங்கு நிலை அந்த பயிற்சியை நம்ம மானசீகமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா தொடர்ந்து பயிலும் பொழுது இந்த உடல் முழுக்க அந்த ஓஜஸாக அந்த சக்தி இயங்குவதை உணர முடியும். வாழ்க்கையில் மரண பயம் அப்படிங்கிறதே இருக்காது. 120க்கு மேலும் நாம் சிறப்பாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய முழுமையான பயிற்சியை, செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கிடணும். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. முதுகெலும்பு நேராக இருக்கணும், கைகள் சின்முத்திரை, கண்களை மூடி உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு 30 செகண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க மனசினால். தோள்பட்டை வெளித்தசைகள் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளித்தசைகள், அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளித்தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதயத்தின் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளித்தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மனசு அப்படி மூளை உள்பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த டென்ஷன் இல்லை. அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்ரூட்ரி, பீனியல் கிளாண்ட், மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.
தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. இதயத்தினுடைய உள்பகுதி தைமஸ் கிளாண்ட் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் உள்பகுதி டீப்லி ரிலாக்ஸ். இப்போ ரெண்டு நாசுலையும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மூச்சு உள்ளழுக்கும் போது முதுகு தண்டனுடைய கடைசி கீழ்ப்பிலிருந்து அந்த மூச்சு மேல் நோக்கி வந்து மூச்சு வெளியிடும் போது அப்படி தலைக்கு மேலே வந்து எம்முன்னு முடிக்கும் போது இந்த அநாகத மையம் இதயத்தில் அந்த மூச்சு விடத்தை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 10 முறை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து கீழேருந்து அந்த உணர்வு மேல் நோக்கி வந்து தலைக்கு மேலே வந்து எம்னு மெதுவாக அந்த இதயத்தில் முடிக்கணும். 10 முறை அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என் உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றல் உயிர் சக்தி மூலாதார மையம்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்போயிலிருந்து அது மேல் நோக்கி உயர்நிலைக்கு வந்து தலைக்கு மேலே வந்து மீண்டும் அநாகத மையத்தில் வந்து உடல் முழுக்க பரவுவதாக எண்ணுங்கள். இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றல் உயிர் சக்தி தேஜஸாக ஓஜஸாக உடல் முழுக்க பரவுகின்றது. ஒவ்வொரு அணுக்களிலும் அந்த உயிர் ஆற்றல் மிக அழகாக பரவிக்கொண்டே இருக்கின்றது. உடல் முழுக்க உயிர் ஆற்றலை முழுமையாக பரவுவதை உணர்கின்றேன். உயிர் சக்தி உடல் முழுக்க ஒவ்வொரு அணுக்களிலும் ஒவ்வொரு செல்களிலும் சிறப்பாக பரவுகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். உங்கள் உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதியில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் அமைதி அப்படி இருக்க பாருங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் இந்த பயிற்சியை பண்ண போகிறாங்க, கால் நீட்டிக்கோங்க. பத்மாசனம் போட முடியாதவர்கள் வயதானவர்கள் தாராளமாக நீங்கள் நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்கள், தவறு கிடையாது. கை அப்படியே ஆதிமுத்திரையை வச்சுக்கோங்க, கெட்டவர்கள் வச்சு 4 வரலாம் அடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளழுக்கும் போது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பிலிருந்து அந்த மூச்சு அப்படியே இழுத்து மேல் நோக்கி வந்து தலைக்கு மேலே வந்து எம்னு முடிங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிவிட்டு உங்கள் மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உடல் முழுக்க உயிராற்றல் ஒவ்வொரு செல்களிலும் தேஜஸாக ஓஜஸாக அழகாக பரவி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு செல்களிலும் புத்துணர்வோடு அந்த உயிர் சக்தி உயிராற்றல் பரவி கொண்டே இருக்கின்றது. பிராண ஆற்றல் உடல் முழுக்க நன்றாக பரவி கொண்டிருக்கின்றது. அந்த உயிர் சக்தி உயிராற்றல் தான் நம்ம குண்டலினி யோகம் குண்டலினி சக்தின்னு சொல்கிறோம். அந்த உயிர் சக்தி உடல் முழுக்க நன்றாக பரவி கொண்டிருக்கின்றது. அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். நேர்களை, இந்த பயிற்சி நாம் செய்யும் பொழுது, இந்த பயிற்சி முடிக்கின்ற பொழுது, எப்போ நீங்கள் இந்த பயிற்சி ஒரு 5 நிமிஷம் இதில் அப்படியே இருந்திருக்கலாம், 10 நிமிஷம் இருக்கலாம், நீங்கள் உங்களால் தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணும்போது சில நபர்களுக்கு 15, 20 நிமிடம், 30 நிமிடம் கூட அமைதியாக அப்படியே ஒரு மனமற்ற மௌன நிலைக்கு கொண்டு போயிடும். இது போக 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 நமக்கு என்ன நடக்குதுன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய தீய வாசனைகள் நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிரும், பாசிட்டிவ் எனர்ஜியாக நமக்கு கிடைக்கும். நம்ம எப்பொழுதுமே நல்லதே நினைப்போம், நல்லதே சொல்லுவோம், நல்லதே நடக்கும். நம்ம எந்த நேரத்தில் நமக்கு பொறாமையோ கோபமோ சூழ்ச்சியோ எதுவுமே வராது. அப்போ அதான் தெய்வீக பண்புகள், நம்மிடமே இருக்கின்றது அந்த தெய்வீக பண்புகள். நாம் ஒரு பரிசுத்த ஆத்மாவாகவே இருக்கின்றோம். அதுக்கு மேலே மனத்திரையில் இதுவரை சேர்த்த வாசனைகள் அதை மூடி இருக்கின்றன. அப்போ நம்ம இன்றைக்கு நம்ம 12 எபிசோடு பார்த்துருக்கோம், 12 பகுதி பார்த்துருக்கோம். முதல் பகுதியிலேருந்து ஒவ்வொரு பகுதியாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு மனநிலையையும் நம்ம சுத்தப்படுத்தி திடப்படுத்தி கடைசியாக லாஸ்ட்டில் இந்த பயிற்சி அப்படியே பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உடலும் சுத்தமாகுது, மனமும் சுத்தமாகுது. அருள் உடலாக, அருள் மனமாக, அருள் எண்ணங்களாக பெற்றிருக்கின்றோம். அப்போ யாருக்கு இந்த பயிற்சி, இந்த குண்டலினி யோகம் நன்றாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படின்னா, அவர்களுக்கு எழுத்தாற்றல் பேச்சாற்றல் நல்லா பாடக்கூடிய நிலை எல்லாமே வரும். அவர்கள் அருகில் நாம் இருந்தாலே நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அவர்களிடம் ஒரு 2 நிமிடம் பேசினாலே நமக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும், நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்போ என்னென்னா, அந்த நீங்கள் யாரிடம் பேசினீர்களோ அவர் ஒரு அற்புதமான ஆற்றலை, அந்த குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் இதனை பெற்றிருக்கின்றார்.
இதை பெறுவதற்கு தான் நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டே வந்திருக்கோம். இது ஒரு பெரிய கடல், இந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடல். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் இது ஏதோ ஒரு பயமான ஒன்றுன்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் இதை பயன்படுத்த முடியும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறலாம், நம்ம உடலை நல்லா வச்சுக்கலாம், ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம், மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம், நாம் நினைத்த காரியத்தை சாதிக்கலாம். இவை எல்லாமே இந்த பயிற்சியில் அடக்கம். ஆகையினால் இது நம்ம எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறனால அந்த பகுதியாக ஒவ்வொன்றாக கொடுத்துருக்கோம். நம்ம மெகா டிவி யூடியூப்லேயே நீங்கள் எடுத்த உடனே 12வது பகுதியை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாதாங்க. முதல் பகுதியிலேருந்து ஒவ்வொன்றாக பாருங்கள். எப்போவுமே யூடியூப்பில் இருக்கும், ஒவ்வொரு பகுதியாக பார்த்து நீங்கள் நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் வந்தால் மீண்டும் அந்த யூடியூப்பில் அந்த பகுதியை போய் பாருங்கள், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே பயிற்சி பண்ணத்தான் நமக்கு உடலும் மனமும் சாந்தமாக இருக்கும், எந்த பக்க விளைவும் கிடையாது, வாழ்க்கை வளமாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.